அதுல வந்து நாம வந்து ஒரு கிறிஸ்துவ தாய் தந்தையருக்கு பிறந்தவங்க. எங்க பகுதியில வந்து நான் 1வது வகுப்பிலிருந்து என்னுடைய ஆசிரியர் பயிற்சி முடிக்கிற வரையில கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள்ல தான் நான் படித்தேன். அங்க வந்து இந்த ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் வந்து பைபிளை படிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. நமக்கு அதுல தெளிவு ஏற்படுதோ தெரியுதோ தெரியல, அதை பத்தியெல்லாம் அவங்க கவரப்படுறது இல்லை. பைபிள் கிளாஸ்க்கு போகணும் ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம். இப்படி இந்த பைபிளை வந்து கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்றத விட திணிச்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல வந்து எனக்கு அப்பவே நான் உயர்நிலை பள்ளியில படிக்கும்போது அந்த பைபிள்ல வர்ற பல சொற்கள் வந்து எனக்கு தமிழோட ஒரு தொடர்பு இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வந்தது. நான் தான் எடுத்துக்காட்டா சொன்னேன், அந்த ஊர், இந்த ஊருங்கிற சொல்ல நான் 1வது வகுப்பு படிக்கும்போது ஒரு ஃபாதர் வந்து அந்த பைபிள் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். அப்போ நான் எழுதிச்சு கேட்டேன், அந்த ஊருங்கிறது தமிழ் பேர் மாதிரி இருக்கிற ஃபாதர், அது எப்படி அந்த போய் தமிழ் பேர் வச்சாங்க என்று நான் கேட்டபோது அதிக பசங்க தரமாக பேசாம உட்காருந்தேன். அதனால அவர் கொடுத்தேன், ஏன்னா அவருக்கே தெரியாது. அப்போ வந்து எனக்கும் சில செய்திகள்லாம் தெரியல. ஆனால் படிப்படியாக வந்து இதை பற்றியே நான் எனக்கு அந்த அந்த ஸ்பார்க் வந்து அந்த ஊர் தாங்க. என்னுடைய ஆய்வுக்கு மூலமே அந்த ஊருங்கிற சொல்லுதான் எனக்கு அந்த சிந்தனையை தூண்டுது. அதற்கு பிறகுதான் அந்த எவ்ரிய மொழியில் இன்னும் சொற்கள் எல்லாம் நம்ம எடுத்து ஆய்வு பண்ணி அதுக்கு பிறகு அந்த இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நான் பெருப்பாக கிறிஸ்தவனாக இருந்ததுனால தான் இவ்வளவு ஆய்வுகளையும் பண்ண முடிஞ்சது. ஒரு இஸ்லாமியனோ ஒரு இந்து மரபில் வந்தவனோ இந்த எபிரேய மொழி, செமிட்டிக் மொழி, பாபிலோனிய மொழி, சுமேரிய மொழியெல்லாம் ஆய்வு பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பின்புலம் அவங்களுக்கு இல்லை. அந்த பின்புலத்தை இயற்கை எனக்கு கொடுத்தது. இதெல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு பிறகு தான் நான் எந்த மதத்தோடும் தொடர்புகள் இல்லாமல் வெளியில் வந்துட்டேன். அது வேற இந்த ஆய்வுகள்லாம் பண்ணாமல் இருந்ததுன்னா நானும் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இப்படி இந்த சமயங்களை பற்றியும் இனங்களை பற்றியும் மதங்களை பற்றியும் எல்லாம் ஆய்வு பண்ணும்போது என்னுடைய சித்தனைக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் எந்த சமயமும் இல்லை. அதனால நான் எந்த சமய நடைமுறையும் நான் பின்பற்றுவேன். ஆனால் நாட்டியத்தை பற்றி நான் பேசுறது இல்லை, எனக்கு தேவையில்லை. ஆகவே அந்த ஊர் என்று சொல்லுவாங்க எனக்கு ஒரு புள்ளி, எனக்கு அந்த ஸ்பார்க் வந்து.